அது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அல்வா கிண்டி மக்களுக்கு எல்லாரும் அல்வா கொடுக்குற ஒரு ஏற்பாடு தான் இது மக்கள் வந்து வறுமையிலேருந்து நாங்கள் மீட்டுவிட்டோம் அது எல்லாமே பொய்யும் இஷ்டமேனைக்கு நம்ம வந்து பொய் பேசக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து யூத்துக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவேன்னு மோடி சொன்னார் எங்கப்பா ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு நாங்கள் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் இன்றைக்கி தனியாருக்கு தாரைவா இருக்குது அப்போ இந்த பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு எங்கள் மக்கள் கேள்வி கேட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ராமர் கோயிலை திறந்துடுவாங்க திறந்துட்டா அந்த ராமர் கோயில் பக்கத்துலேயே எல்லாரும் ஓடிடுவாங்க எல்லா இந்துக்களும் எல்லா இந்துக்களும் ஒன்றும் இவங்க சரிசமமாக பார்க்கல இல்லையா பிஜேபி என்ன சொல்லுது பிரதமர் மோடி அவர் போய் திறந்து ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்த இந்த பார்ப்பனர்கள்லாம் என்ன சொல்றாங்க சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு இதை போய் மோடி திறக்க கூடாது அவர் வந்து ஒரு சூத்திரர்னு சொல்றாங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் யாரு குடியரசுத் தலைவர் ஆனா அவர்கள் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டாரா ஏன் அவங்க வரல அந்த இடத்துக்கு அப்போது நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்த எல்லாரும் அந்த இடத்துல அழைப்பு விடப்பட்டிருக்கு இத்தனைக்கும் மாற்று சித்தாந்தங்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டு அந்த அழைப்பு வந்து போகப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்லணும் இவங்கெல்லாம் இந்துக்கு எதிரி அப்படின்னு சித்தரிக்கணும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காக ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி கும்பல் ஏன் குடியரசுத் வர வரவழைக்கலை ஏன்னா ஒரு அவங்க ஒரு ஸ்கெட்யூல்ட் ட்ரைப் அப்போது ஆதிவாசி மக்களை எப்படி பார்க்குது இந்த அரசாங்கம் அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கோம் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம் வறுமையை ஒழிச்சிட்டோம் கல்வியை கொடுத்துட்டோம் இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பக்கூடிய பொய் தான் இன்னைக்கு நாட்டினுடைய கல்வி அடிப்படையில் செதஞ்சிருக்குது இந்த பிஜேபி கும்பல் கொண்டு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது வந்து மிகவும் கொடுமையானது அது வந்து ஏழை எளிய வீட்டு மாணவர்கள் யாருமே கல்வி கற்க முடியாது யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு கல்வின்ற நிலைமையை உருவாக்குறது மட்டும்தான் இந்த பிஜேபி கும்பல் செய்ய நினைக்குது ஏன்னு சொன்னா இன்னைக்கு படிச்சு எல்லாரும் முன்னே வராங்க தலித் கம்யூனிட்டில இருந்து முன்னே வராங்க விமன்ஸ் முன்னாடி வராங்க ஆதிவாசி ட்ரைப்ஸ் முன்னாடி வராங்க அப்ப இதெல்லாம் எப்படி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏற்றுக்கும் அவங்க மனுவாத சித்தாந்த இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கும் அப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்துடவே கூடாது அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது வந்துட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருவாங்கன்றதுக்காகவே திட்டமிட்டு இன்றைக்கி வந்து இந்த விஷயங்களை செய்கிறாங்க இதிலிருந்து மக்களை மடை மாற்றுவதற்கு ராமர் கோயில் ஒன்று திறந்து வச்சுட்டு இந்துக்கள் எல்லாரும் ஒன்றிணைங்க இந்துக்கள் எல்லாரும் வாங்கன்ட்டு இந்துக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சா இன்னைக்கு மோடி அரசாங்கமே இருக்காது இந்துக்களெல்லாம் ஒன்றுனே விடமாட்டான் அதில் பிரிவினை வச்சுருக்கான் சாதி வச்சுருக்கான் அதுதான் ஆர்எஸ்எஸ் கும்பல் அதை தாண்டி இன்றைக்கி மாணவர்கள் இன்றைக்கி நாங்கள் எந்தவித சாதி மத வேறுபாடுமே இல்லாமல் இந்த இடத்துல ஒற்றை நோக்கம் பிஜேபி இந்த நாட்டை சீரழிக்கூடிய பிஜேபியை புறக்கணிக்கணுன்ற ஒற்றை நோக்கத்திற்காக இங்கே இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்டு பதினாறு மாணவர் அமைப்புகள் இங்கே இணைந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைன்றதும் என்றதும் அதுவாக தான் இருக்குது